ரொம்ப ஒஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா எலும்பாவே தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தயிரே இல்ல. சிபிசி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜொமேட்டோல ரேட்டிங் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஒஸ்ட் ஹோட்டல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்கு, ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்ல போறேன். இதை நீங்க ஒரு டாஸ்கா எனக்கு கொடுத்துருந்தீங்க, சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். சிபிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோங்க. ஜொமேட்டோல நம்ம இப்போ ஒரு சிக்கன் பிரியாணி அப்படின்னு அடிச்சோம்னா எல்லா ஹோட்டலுமே 4.5 ரேட்டிங்ஸுக்கு மேல உள்ளதான் டாப்ல காட்டுச்சு. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் 2.1 ரேட்டிங்ஸ்ங்க. 2.1னா 5 எங்க இருக்கு, 2.1 எங்க இருக்கு. ஸோ 5 ஸ்டார்ல இருந்து 2 ஸ்டார், 2.1 ரேட்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ பில் அமௌண்ட் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு பிரியாணி நம்ம கடைக்கு போயிட்டு வெளில சாப்பிட்டோம்னா இங்க வந்து 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ ஜொமேட்டோ ஆப்ல காட்டினது 180 ரூபா காட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி அது இது டெலிவரி மேன் ஃபீ அப்படி இப்படின்னு போட்டு கரெக்டா 247 ரூபா வந்திருக்கு. ஸோ 247 ரூபாய்க்கு நம்ம ஜொமேட்டோல ஒரு ஒஸ்ட் ஹோட்டல்ல ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா அது எப்படி இருக்கும், அது என்ன இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சிபிசி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்ட் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. சோ என்னென்ன இருக்குன்னு தெரியலங்க. சோ ஒரு பார்சலு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 பார்சலு, 3 பார்சலு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில்லி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ 247 ரூபாய்க்கு நம்ம எங்க வாங்கினாலும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி வச்சு கொடுப்பாங்கல்ல, ஸோ ட்ரே மாதிரி இல்லாம இந்த மாதிரி பாக்கெட்ல வந்திருக்கு. ஸோ ஒஸ்ட் ஹோட்டல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணா இந்த மாதிரி பாக்கெட்ல வரும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பிரிச்சுட்டு கொட்டிட்டு ரைஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ரப்பர் பேண்டை போட்டுதான் கவர்ல சுத்திருக்காங்க. இங்க பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் குவான்டிட்டி வந்து இவ்வளவு இருக்கு. இந்த ஒரு பிளேட்ல ஒரு சின்ன இடம் வைக்கிற அளவுக்கு குவான்டிட்டி இருக்கு. சிக்கன் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்லி பீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சில்லி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணிருந்தோம், சோ சில்லி பீஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒஸ்ட் ஹோட்டல்ல என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். அடுத்து வந்தீங்கன்னா இது சூடா இருக்கு, பிரியாணியுமே சூடா இருக்கு, இதுவுமே பாத்தீங்கன்னா சூடா வாங்க இருக்கு. சோ இது என்னன்னு தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா குருமா இருக்கு பாருங்க, குருமாவா அது தண்ணியானே தெரியல, சோ அந்த அளவுக்கு இருக்கு குருமா. திக்கா டென்சிட்டியாலாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மிதக்குது அந்த மாதிரிதான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பார்சல் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்களேன், தயிரே இல்லாம வெறும் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருந்த அனுப்பி வச்சா எப்படி இருக்குமோ, சோ அந்த அளவு தான் இருக்கு. ஒரு 2 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஹோட்டல்ல ஃபுட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுதான் ஒஸ்ட் ஹோட்டல், சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட தயிரவே காணுங்க, சும்மா வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வச்ச மாதிரி இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா தயிரே இல்ல. சில்லி பிரியாணி அப்படிங்கறதுனால சில்லி பீஸ் கொடுத்துருக்காங்க. சில்லி பீஸ் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிடுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, அவ்வளவுதான். எல்லா பீஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே, எல்லா பீஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா போனா தாங்க இருக்கு. இதெல்லாம் ஒரு பீஸ்ன்னு நான் கனெக்ட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் ஒரு பீஸ்ன்னு. சிக்கன் வந்து இருக்குன்னா எப்படி இருக்குன்னா எலும்பாவே தான் இருக்கு, கறியாலாம் இல்லவே இல்லை. ஸோ இப்போ ஃபைனலா வந்து இப்போ ரைஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ் சூடா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் சூடா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் வச்சாதான் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். குவான்டிட்டி மேபி பரவாயில்ல, ஆனா 250 ரூபாய்க்கு இந்த குவான்டிட்டி கம்மி தான். ஸோ வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிருக்காங்கல்ல ஜொமேட்டோல, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா. அதுவே கடையில போய் வாங்கியிருந்தோம்னா இந்த பிரியாணி 180 ரூபாயமா ஒஸ்ட் ஹோட்டல்ல. ஜொமேட்டோல காட்டினது 180 ரூபா, நம்ம வெளியே போயிட்டு வாங்கினோம்னா 120 ரூபா 100 ரூபாயே கிடைக்கும். டேஸ்ட் லைட்டா காரம் இருக்கு, டொமேட்டோ பிளேவர் நல்லா தெரியுது. எல்லாத்தையும் ஒரு பீஸ், இந்த எலும்பு இதெல்லாம் ஒரு பீஸ், இந்த குருமால ஒரு பீஸ், ஆனியன்ல ஒரு பீஸ், சிக்கன்ல ஒரு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது, டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கு. ஸோ ஹை பட்ஜெட் பிரியாணியோட அதை கம்பேர் பண்ணும் போது மேபி இதோட டிஃப்ரென்ஸ் தெரியலாம், ஆனால் இப்போ நான் சாப்பிடும் போது சாதாரண பிரியாணி மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ ஆவரேஜாக இருக்கு, ஆனால் ரேட்டிங் எதுக்கு 2.1 போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஆனியனோட இது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஆனியன்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கேர்ட் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனியனோட குவான்டிட்டியும் கம்மி, ரைஸோட குவான்டிட்டி பரவாயில்ல, ரொம்ப கம்மின்லாம் சொல்லிட முடியாது. நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் நம்ம ஜொமேட்டோல ட்ரை பண்ணோம்லங்க ஃபர்ஸ்ட் ஹோட்டலு, நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்விக்கில ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்விக்கில ஒரு ஹோட்டலுக்கு இதுல வந்து ஒரு ஹோட்டல் 2.1 ரேட்டிங் காட்டுதுன்னா ஸ்விக்கில வேற ஒரு ஹோட்டல 2.1 ரேட்டிங் இந்த மாதிரி கம்மி ரேட்டிங்ஸ்ல காட்டும். ஸோ அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோட்டல் பிரியாணி இது நல்லா தாங்க இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட முடியாது, ஆவரேஜா இருக்கு. நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல உள்ள பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போட போற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். குறை சொல்லணும்னா 1000 விஷயம் சொல்லலாம், பட் நல்லா தாங்க இருக்கு, ரொம்ப ஒன்றும் கேவலமாலாம் இல்லை. ஒஸ்ட் பிரியாணி தான் நம்ம சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணோம், ஆனால் ரொம்ப ஒஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப ஒஸ்டாலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் சாப்பிட்ட வரைக்கும் இல்லை, ஆவரேஜா இருக்கு. இது என்னமோ நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்க பிரியாணி எதுக்கு 2.1 ரேட்டிங் அப்படின்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம், பை.